வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இந்திய பழங்குடியினர் பற்றி டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் தொடர்பான விரிவான பாடங்கள் மற்றும் வினா விடைகளை பெற மறக்காமல் நம்ம டிஎன்பிஎஸ்சி யூனிவர்சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றோட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி படி பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோட மொத்த மக்கள் தொகையை ஒப்பிடும்போது அதில் அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் பேர் பழங்குடியினராக இருந்திருக்காங்க நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சுமார் ஐநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பழங்குடியினங்கள் காணப்படுது இப்போது இரண்டாயிரத்தி பதினொன்னோட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி படி பார்த்திங்கன்னா இந்தியாவில் பத்து கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி முப்பத்தி நாலு பழங்குடியினர் இருக்காங்க இது நம்ம இந்திய மக்கள் தொகையில் ஒப்பிடும்போது பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்குது இந்த பழங்குடியினரில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒம்பது கோடியே முப்பத்தெட்டு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் வசிக்கிறாங்க இதில் ஒரு கோடியே நாலு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் வசிக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டோட நம்ம இந்தியாவோட மொத்த மக்கள் தொகை வளர்ச்சியோட விகிதம் எவ்வளோவா இருக்கு அப்படின்னா பதினேழு புள்ளி அறுபத்தி நாலு சதவீதமாக இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பழங்குடியினரோட வளர்ச்சி விகிதமும் அதிகமாக இருந்திருக்கு எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா இருபத்தி மூணு புள்ளி ஏழு சதவீதமாக இருந்திருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி ஒன்று டு இரண்டாயிரத்தி பதினொன்றோட மக்கள் தொகை வளர்ச்சியோட விகித டைமில் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பழங்குடியினரோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருந்திருக்கு எவ்வளோவா இருந்துருக்கு அப்படின்னா இருபத்தி ஒன்று புள்ளி மூணு சதவீதமாக இருக்குது இதுவே நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய பழங்குடியினரோட சதவீதம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்திருக்கு எவ்வளோன்னா நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதமாக இருந்திருக்கு இரண்டாயிரத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்திலலாம் அதிகபட்சமாக பழங்குடியினர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல லட்சத்தீவு இங்கே தொண்ணூற்றி நாலு புள்ளி எட்டு சதவீதம் பேர் இருக்காங்க அடுத்ததா மிசோரம் இங்கே தொண்ணூற்றி நாலு புள்ளி நாலு சதவீதம் பேர் இருக்காங்க அடுத்ததா நாகாலாந்து இங்கே எண்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் பேர் இருக்காங்க அடுத்ததா மேகாலயா இங்கே எண்பத்தி ஆறு புள்ளி ஒரு சதவீதம் பேர் பழங்குடியினராக இருக்காங்க அடுத்ததா அருணாச்சல பிரதேசம் இங்கே அறுபத்தி எட்டு புள்ளி எட்டு சதவீதம் பேர் பார்த்தீங்கன்னா பழங்குடியினராக இருக்காங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினொன்னோட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி பார்த்தீங்கன்னா குறைந்த அளவில் பழங்குடியினர் கொண்ட மாநிலங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் குறைந்த அளவில் எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல தான் இருக்காங்க ஜீரோ புள்ளி ஆறு சதவீதம் பேர் அடுத்ததாக தமிழ்நாடு ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் பேர் அடுத்து பீகார் பீகாரில் பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி மூணு சதவீதம் பேர் இருக்காங்க கேரளாவில் பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் பேர் பழங்குடியினராக இருக்காங்க உத்தரகாண்டில் பார்த்திங்கன்னா இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் பார்த்திங்கன்னா பழங்குடியினராக இருக்காங்க மேலும் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் டெல்லி புதுச்சேரி இந்த மாநிலங்களெல்லாம் பார்த்திங்கன்னா பழங்குடியினரை கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பழங்குடியினரோட பாலின வீதத்தை பார்க்கலாம் அதாவது ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க பார்க்கலாம் எல்லாமே இரண்டாயிரத்தி பதினொன்னோட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தான் சொல்லிருக்கேன் இரண்டாயிரத்தி பதினொன்னுல எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி படி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால இருக்கக்கூடிய மொத்த பாலின விகிதம் எவ்வளவா இருந்திருக்கு அப்படின்னா அதாவது ஆயிரம் ஆண்களுக்கு முதல்ல தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பேர் பெண்கள் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து இப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூறா இருக்காங்க பழங்குடியினர்களை குழந்தைகளோட பாலின விகிதம் எவ்வளவா இருக்கு அப்படின்னா அதாவது ஆறு வயதுக்கு உட்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்தொம்போதா இருந்திருக்காங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேராக இருந்திருக்காங்க அடுத்ததாக பழங்குடியினரோட பாலின விகிதம் அதாவது ஆயிரம் ஆண்களுக்கு எங்கே பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பெண்களோட எண்ணிக்கை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல கோவா இங்கே ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு அடுத்து கேரளா ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு அருணாச்சல பிரதேசம் ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஒடிசா ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது சத்தீஸ்கர் ஆயிரத்தி இருபது அடுத்ததா ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாயிருக்காங்க இருக்கிறதுலே ஜம்மு காஷ்மீரில் தான் குறைவாக இருக்காங்க அடுத்ததாக பழங்குடியினரோட கல்வி அறிவு சதவீதத்தை பற்றி பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா கல்வியறிவு எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா எழுபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமாக இருக்குது அந்த டைமில் பழங்குடியினரோட கல்வி அறிவு சதவீதம் எவ்வளோவா இருந்திருக்கு அப்படின்னா ஐம்பத்தி ஒன்பது சதவீதமாக இருந்திருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா மிசோரோம் மாநிலத்தில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான பழங்குடியினர் கல்வியறிவு பெற்றிருக்காங்க தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் பேர் இருக்காங்க இருக்கிறதுலே குறைவான கல்வியறிவு பெற்ற பழங்குடியினர் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்காங்க நாற்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதமாக இருக்குது இதுவே யூனியன் பிரதேசங்களில் பார்த்திங்கன்னா பழங்குடியினோட கல்வியறிவு விகிதம் லட்சத்தீவில் தான் அதிகமாக இருக்குது எவ்வளோன்னா தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஏழு சதவீதமாக இருக்குது அடுத்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பழங்குடியினரை பற்றி மாநில வாரியாக பார்க்கலாம் இதில் சொல்லியிருக்கிறது நான் பார்த்தீங்கன்னா முக்கியமான பழங்குடியினரை பற்றி ஃபஸ்ட்டு அருணாச்சல பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா அப்தானி மிஷ்மி டஃப்லா மிரி அக்கா சின்பு கம்தி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அடுத்ததாக அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா சங்மா மிக்கிர் கச்சாரி போரா மேகாலயாவில் கரோ காசி ஜெயந்தியா ஹமர் நாகாலாந்தில் அங்கமி கொன்கியாங் லோதா அடுத்து மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா குகி லெப்சா முகர் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அடுத்ததா திரிபுராவில் பூட்டியா சக்மா கரோ குகி மிசோரோமில் மிசோ லாகர் மேற்கு வங்காளத்தில் அசூர் பூமிச் பிர்ஹோர் லோதா லெப்சா மாக் மஹோலி மல்பஹாரி போலியா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா சந்தால் பஹாரியா முண்டா ஹோ பிர்ஹோர் ஓரான் காரியா தமாரியா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அடுத்ததாக உத்திரப்பிரதேசம் அப்புறமா உத்தரகண்ட் ரெண்டுலையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா தாரு பாட்டியா சான்சாரி போஷா ராஜி காஷா புவியா கார்வார் மஞ்சி கோல் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா ஜுவாங் சவாரா கரியா கொண்ட் காந்த் இன்னும் நிறைய பேர் அடுத்து மத்திய பிரதேசம் சத்தீஸ்கரில் பார்த்தீங்கன்னா ஹில்மரியா முரியா தண்டமி கொன்ட் பைக்கா பர்ஜா பத்ரா அகரியா பில் சகாரியா கோர்வா ஹல்பா இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஹிமாச்சல பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா காடி குஜார் கின்னர் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா காடி பக்கர்வால் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா பில் மீனா கத்தோரியா கராசியா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அடுத்ததாக ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா செஞ்சு யண்டாய் குறும்பா கொண்டு பாக்தாஸ் கோயா பகாட்டா கடப்பா இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க கேரளாவில் பார்த்திங்கன்னா இருளா குறும்ப காதர் புளியன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அடுத்ததாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தோடா கோட்டா குறும்பா படகா இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அடுத்ததாக அந்தமான நிக்கோபார் தீவுகளில் பார்த்திங்கன்னா பெரிய அந்தமானிஸ் நிக்கோபாரிஸ் ஓங்கோ ஜராவா சோம்பன் சென்டினல்ஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.